நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்பதை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி சிஹெச் ஸ்பர்ஜன் எழுதிய ஒரு கட்டுரை இது. நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்ற கேள்வி அநேக சமயங்களில் ஸ்பர்ஜனிடத்தில் கேட்கும்படியான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு வேதாகம கல்லூரியின் தலைவராக அநேக வாலிபர்களிடத்திலிருந்து அவர் இவ்விதமான கேள்விகளை எதிர்நோக்கின வேளையில் அவ்விதமாக அவர்களோடு பேசின காரியங்களை குறித்து இங்கு அவர் சொல்லுகிறார். அநேக வேளைகளில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்துக்காக ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை குறித்து சொல்லுகிற வேளையில் அவர்களுடைய நோக்கங்கள் சரியில்லை என்பதை அறிந்து ஸ்பர்ஜன் மறுபடியுமாக அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சில ஸ்பர்ஜன் ஊழிய அழைப்பை பற்றி மிகவும் கண்டிப்பானவராக இருக்கிறார் என்று விமர்சிக்கிறதும் உண்டு. இந்த நாட்களைப் போலவே அந்த நாட்களிலும் ஊழியத்தினுடைய தேவை அதிகமாகவே இருந்தது. ஆனால் ஊழிய ஒரு பணி என்பதை ஒரு இலகுவான பணியாக அல்லது ஒரு சாதாரண பணியாக எடுத்துக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவர்கள் போதகர்களுக்கு என்று எல்லையில்லா எதிர்பார்ப்பையும் போதகர்களிடத்திலிருந்து அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆவிக்குரிய விதத்தில் இவ்விதமாக வாழ வேண்டும் என்பதை குறித்த எதிர்பார்ப்பு இருப்பதை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்பர்ஜனானவர் இங்கு முக்கியமாக மற்ற ஊழியங்களை விட இது எவ்விதம் வித்தியாசமானது என்பதை வெளிப்படுத்தும்படியாக கவனமாக இருக்கிறார். கடவுளின் மக்கள் பொதுவாக அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய பிரதிநிதிகளாக செயல்படுவது மிக அவசியம். ஆனால் ஊழியத்திற்கான விசேஷித்த அழைப்பு என்பது அது தனிப்பட்டது, விசேஷமான ஒன்று. நான் இந்த இடத்தில் பொதுவான விதத்தில் எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து நான் குறிப்பிடவில்லை. ஆனால் இதில் முக்கியமாக தேவ அழைப்பை பெற்றவர்கள் ஒன்று தங்களுடைய மக்களை சத்தியத்தில் கற்பிக்கக்கூடியவர்களாக, அடுத்தது பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இந்த திறனை தாளந்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இதற்கு முழுமையான அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:4 தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். ஆகவே தேவனுடைய பணியில் ஈடுபடும்படியாக பொதுவாக எல்லா விசுவாசிகளுக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தலைமை பணியாக தலைமை தாங்கி அங்கு ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள் அவருடைய நேரம் ஆற்றல் முயற்சிகள் அனைத்தையுமே ஒப்புக்கொடுத்தவர்களாக வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:18-21 போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேளையால் தன் கூலிக்கு பார்த்துனாயிருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பணி என்பது இங்கு முற்றிலுமாக அவர்கள் சபையை சார்ந்து அதன் அடிப்படையில் வாழ கற்றுக்கொண்டவர்களாக இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த தேவனுடைய பணியை செய்யும்படியான காரியத்தில் போதகர் அல்லது மூப்பர் என்று சொல்லப்படும்படியான இந்த தனித்துவமான அழைப்பை பெற்றவர்களை தேவனுடைய சபையில் தனிப்படுத்தி தங்களை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தங்களை தாங்களே இவர்கள் முழுமையாக ஆண்டவருடைய பணிக்கென்று சபையின் வளர்ச்சிக்கென்று சபைக்காக பாடுபடும்படியாக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் உதவியாளர்கள் போன்றவர்கள் அவ்விதமாக
அன்றைய பணியில் ஈடுபடுவார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் முக்கியமாக பிரசங்கி, அதாவது சபையின் போதகர், தனித்துவமான பாத்திரத்தை அவர் கொண்டவராக இருக்கிறார். இந்த விதமான ஊழியத்திற்கான அழைப்பை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக கடினமாக உழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் மேய்ப்பன் பணிக்கு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்பதை குறித்து சிந்திக்கிற வேளையில் முக்கியமாக நான்கு காரியங்களை நாம் சிந்திப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். முதலாவது காரியம், இந்த ஊழியத்திற்கான தீவிரமான எல்லா வாஞ்சைகளை கொண்டவர்களாக இருப்பது அவசியம். ஊழியத்திற்கான உண்மையான அழைப்புக்கு தேவன் அவ்விதமாக தங்களை அழைத்திருப்பதில் ஆழமான வாஞ்சையும் அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் தவிர்க்க முடியாத ஆவல் கொண்டவர்களாய் தாகம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு உலக பணியாளன், ஒருவேளை ஒரு விவசாயியாக இருக்கலாம், அது ஒரு மருத்துவராக இருக்கலாம், அல்லது ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுவது என்பது ஒரு சாதாரணமான காரியமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனின் ஆவியை முழுமையுடன் கொண்டவர்களாக அல்ல என்றால், தேவனுடைய பணியாளன் தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட அவன் உழைக்கும்படியான நிலையை கொண்டவனாக இல்லை என்றால் சோர்வடைய வாய்ப்பு உண்டு. அவனுக்குள்ளாக உள்ளான ஒரு தூண்டுதலும் உணர்வும் அவனுடைய பணிக்கென்று ஒப்புக் கொடுத்தலில் மிக அவசியமாக இருக்கிறது. அவர்கள் இந்த அழைப்பை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது மற்ற எந்த பணியிலும் அவர்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்க முடியாது. அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய பணிக்கென்று தங்களை ஒப்புவிப்பதிலேயே திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு உள்ளான உணர்வு அவர்களில் காணப்படுகிறதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:3 ஒருவன் கண்காணியாக இருக்க விரும்பினால் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் அங்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்றல்ல, விருப்பத்தை தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு தேவனுடைய பணியாளன் இந்த விருப்பம், அந்த அபிலாஷையை கொண்டவனாக இருப்பது அவசியம். ஆசை வேறு, அந்த விருப்பம் என்பது வேறு. இந்த வேளையில் ஒருவேளை தான் ஊழியக்காரனாக வர விரும்புவது, தான் செய்து கொண்டிருக்கிற வேளையில் சோர்வாக இருப்பதினால் அல்ல, அல்லது என்னுடைய பழைய வேலை எதுவும் பலிக்கவில்லை என்பதனால் அல்ல, அவனுடைய வாழ்க்கையில் அதை அவன் நிதானித்து அல்ல, இந்த அழைப்பு என்பது அவனுக்கு தனித்துவமானது. அவன் அவனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் செய்ததை அவன் மனம் வந்து மற்றவர்களுக்கு சொல்ல தன் உயிரையை கொடுக்க விரும்புகிறவனாக இருக்கிறானா? மக்கள் போதுகராவது விரும்புவதற்கு 100 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாமே அவருடைய அழைப்புக்கு ஒரு சரியான காரணமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. 2வதாக, கற்பிப்பதில் அவர்கள் அங்கு ஒரு நல்ல திறமை அல்லது தாளந்து பெற்றவர்களாய் காணப்படுவது மிக அவசியம். 1 தீமோத்தேயு 3:3 பல காரியங்கள் சொல்லப்படுகிற வேளையில் ஒரு காரியம் முக்கியமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த குணங்களில் ஒன்று, அதிக முதிர்ச்சியுள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மந்தைக்கு முன்மாதிரியாக அப்பொழுதுதான் அவர்கள் இருக்க முடியும். அதே சமயத்தில் அவர்களுடைய தனித்தன்மை என்னவென்றால், கற்பிக்கக்கூடியவர்களாக அதற்குரிய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியம் எல்லா கிறிஸ்தவர்களிடம் எதிர்பார்க்கப்படுவதில்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சபையில் மக்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவனாக காணப்படுவது மிக மிக அவசியம்.
நீங்கள் எதை அறிந்திருந்தாலும் கற்பிக்க தகுதியற்றவர்களாக இல்லாவிட்டால் உண்மையிலேயே ஒரு திறமையான ஊழியனாக நீங்கள் இருக்க முடியாது. ஆகவே நாம் கற்பிப்பதில் ஆர்வமுள்ளவர்களாக, அதன் மூலமாக மற்றவர்களை கர்த்தருடைய சத்தியத்தில் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவர்களாக, விசுவாசிகளுக்கு போதனையாளர்களாக இருக்கும் திறமையுள்ள ஊழியர்களாக அவர்கள் இருப்பது அவசியம். அவர்கள் விலை மதிப்பற்ற பொருள்களை அதையும் இதையும் வாங்கி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு விருப்பத்தை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் முக்கியமாக இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக, போதிக்கத்தக்கதாக அந்த தாளந்தை கொண்டவர்களாக இருப்பது அவசியம். அதே சமயத்தில் ஊழியனின் மற்ற தகுதிகளையும் அவர்கள் கொண்டவர்களாக வாழ்வது மிக அவசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விதமாக அவர்கள் நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையின்படியாக நிதானித்து அறிவை உணர்த்தவர்களாய் காணப்பட வேண்டும். மென்மையான பழக்க வழக்கங்களும் அன்புள்ளவர்களாக அவர்கள் இருப்பது அவசியம். உறுதியும் தைரியமும் அவர்களில் காணப்பட வேண்டும். நன்றாக கற்பிப்பதற்கு போதிக்கும் திறன் உள்ளவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை தகுதியாக்கிக் கொள்ள, படித்து அதற்கு ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்பட அவர்கள் விரும்பினவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பணியில் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரன் என்பவன் அவன் இவைகள் எல்லாவற்றிலும் தேறினவனாய் காணப்படுவது மிக அவசியம். அப்பொழுது மாத்திரமே ஒரு போதகன் ஊழியத்தில் வெற்றியை பெற முடியும். விதமான தகுதிகளை கொண்டும் இந்த திறமைகளை தன்னில் வளர்த்து கொண்டும் இருக்கிறவனே இந்த ஊழியத்திற்கு தகுதியானவனாய் காணப்படுவான். மூன்றாவதாக, அவர்களுடைய இந்த உழைப்பில், பணியில், முயற்சிகளில் அங்கு மற்றவர்கள் அதனுடைய விளைவை பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பவுல் கூட 1 கொரிந்தியரில், நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், ஆனால் தேவன் அதை வளரச் செய்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். நடுகிறவனாலும் அல்ல, தண்ணீர் பாய்ச்சவனும் அல்ல, வளரச் செய்கிற தேவன். இவ்விதமாக நாம் சொல்லுகிற வேளையில் நாம் நம்முடைய பணிக்கு கர்த்தரையே முழுமையாக சார்ந்திருக்கிறோம். ஊழியத்திற்கான நமது அழைப்பில் நாம் தேவன் நம் மூலமாக செயல்படுவதை நாம் காணும்படியாக நம்பி விசுவாசத்தோடு இதில் பணி செய்ய வேண்டும். பிரசங்கம் என்பது நாம் வாழ்க்கை பணியாக செயல்படும்படியான எந்த ஒரு காரியம் அங்கு உழைப்பில், நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான பிரயாசத்தில் வெளிப்புள்ளவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. பிறர் மீது இரக்கம் காட்டும் குணம், பொறுப்புணர்வு, தெய்வீக இறையாண்மை, விதமான தேவனுடைய வார்த்தையில் ஆழமான ஒரு விசுவாசத்தை கொண்டவர்களாய் நாம் காணப்படுவது மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திறமைகள், தத்துவம் அல்லது சொல்திறன், இவைகளெல்லாம் வீண். எந்த மனிதரையும் கடவுளிடம் கொண்டு வராத அவர்கள் எப்படி கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள்? ஆகவே நாம் தேவனால் அனுப்பப்படுவோமானால் ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் கொண்டு வரும்படியாக தேவனிடத்தில் நாம் எதிர்பார்ப்பதும் அதற்காக உழைப்பதும் மிக அவசியமாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்திற்கு பதிலளிக்க மக்களை நாம்
தேவனுடைய சத்தியத்தின்படி போதித்து முயற்சிக்க வேண்டும். ஒரு பிரசங்கி யாரையும் மதமாற்றம் செய்வதையோ அல்லது வெறுமையான சில மேம்படுத்தப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு செய்வதோ திருப்தி அடைந்து விடக்கூடாது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு போதகரும் தனது வார்த்தையை கேட்பவர்களை காப்பாற்றும் வழிமுறையாக, அவளை ரட்சிக்கும் வழிமுறையாக உழைக்க வேண்டும். இறந்த ஆன்மாக்களை உயிர்ப்பிப்பதே நமது வாழ்க்கையின் உண்மையான வெகுமதி. நான் பிரசங்கிக்கும் ஒவ்வொரு முறையும் ஆத்துமாக்கள் இயேசுவிடம் கொண்டு வரப்படுவதை பார்க்க நான் ஏங்குகிறேன். அவ்வாறு இருப்பதை நான் காணவில்லை என்றால் என் இருதயம் உடைபடுகிறது. மனிதர்கள் மிக வேகமாக நித்தியத்தை நோக்கி செல்கிறார்கள். நாம் அவர்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்த பிரயாசப்பட வேண்டும். நமது பிரசங்கம் ஒரு ஆன்மாவை காப்பாற்றுது. ஆனால் தேவன் இதை கொண்டு ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு பணியை எதிர்பார்த்து செய்வது மிக அவசியமாக இருக்கிறது. நாம் பல ஆண்டுகளாக உழைத்தும் பலன் இல்லை என்று காணுவோமானால் நம்முடைய அழைப்பை குறித்து யோசிக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 8 ஆண்டுகளுக்கு பிறகும் எந்த விதமான பலன் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்முடைய அழைப்பு என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒருவேளை நீங்கள் அழைக்கப்படாதிருந்தால் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் திறன்களை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஆத்தும ரட்சிப்பு பிரதானமானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பாவிகளை ரட்சிப்பதில் நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக தேறினவர்களாக இருப்பதற்கு நாம் இலக்காக கொண்டு பரிசுத்த ஆவியின் பணியை அவரை முழுமையாக சார்ந்து செயல்பட வேண்டும். இவ்விதமாக இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆத்தும ரட்சிப்பை காணுகிறவர்களாக, விதமாக இல்லை என்றால் அதில் திருப்தி அடையாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். 4வதாக, உங்கள் பிரசங்கம் தேவனின் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொல்லப்போனால், ஒரு சபை உங்களை போதகராக அழைக்க வேண்டும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது கலாத்திய சபையில் தங்கள் போதகர்களை பரிசோதிக்கவும் பொய்யான செய்தியை பிரசங்கிக்கும் போதகரை வெளியேற்றவும் பவுல் அழைத்தது போல, நம் நாளில் கிறிஸ்துவின் சார்பாக போதகர்களை அழைப்பதற்கும் பொறுப்பும் அதிகாரமும் உள்ளது. ஆர்வமுள்ள இளம் பிரசங்கிகள் நிறைந்த அறையுடன் பேசிய ஸ்பர்ஜன் அவர்களை பொறுமையாக இருக்கும்படி எச்சரிக்கிறார். கடவுள் பொதுவாக நம்முடைய பெயரில் பேச அழைக்கப்படுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. தேவனின் நாமத்தினால் உழைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொறுமையின்மை கதவை திறக்கும் அல்லது உடைத்துவிடும். ஆனால் விசுவாசம் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. சரியான பருவத்தில் அங்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பிரசங்கிக்க எழுந்து நின்று நமது ஆவி சபையால் போஷிக்கப்படும்படியான நாம் நிலையில் கனிவோடு அன்போடு போதிக்க வேண்டும். அதே சமயத்தில் கண்டனம் பண்ணி போதிக்க வேண்டிய காரியங்களில் அவிதமாக நாம் செயல்படுவதும் மிக அவசியம். ஆகவே இந்த விதமான ஒரு காரியங்கள் இல்லை என்றால் நாம் தேவனுடைய பணிக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோமா என்பது மிக அவசியம். ஒரு செமினரியில் படித்ததினால் நாம்
அவனுடைய பணிக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் தேவனுடைய பணியை நாம் செய்யும் பொழுது நாம் மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்ப பிரயாசப்படுவது மிக அவசியம். ஒருபோதும் பிரசங்கிக்காத இளைஞர்கள் ஊழியத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல. நற்செய்தியில் அறிவை வளர்த்து கொள்ளாதவர்கள் ஏற்றவர்கள் அல்ல. ஒரு தீவிரமான ஒரு பணியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதில் நம்மை ஒப்பு கொடுத்தல் மிக அவசியம். இவ்விதமாக ஒரு ஊழியக்காரராக நாம் ஒரு சபையில் செயல்படாவிட்டால் நாம் இதற்கு தகுதியானவர்களாக இருக்க முடியாது. நம்முடைய அனைத்து கடமைகளையும் ஆர்வத்துடன் ஆற்றலுடன் செய்யாவிட்டால் ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவராக இருக்கும்போது நாம் சரி, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பூரண நிச்சயத்தோடு தேவனுடைய வழிநடத்துதலை கொண்டவர்களாக தேவனுடைய சத்தியத்தை நிச்சயமாக உரைக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நான்கு தகுதிகளும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஆசைப்படுபவர்களுக்கு ஒரு வகையான எச்சரிக்கையாக அமைகிறது. அவசரப்படாதீர்கள், உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆராய்ந்து பாருங்கள், பொறுமையாயிரு. ஆனால் இந்த நான்கு குணாதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டால் என்ன செய்வது? பின்னர் அவை வலுவான உறுதிப்பாட்டின் ஆதாரமாக மாறும். உங்கள் வாழ்க்கையின் தகுதிகளை நீங்கள் கண்டால், ஒரு சபையால் அவர்களின் போதகராக அழைக்கப்பட்டது உட்பட நற்செய்தியை பிரசங்கிக்கவும் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தவும் கடவுள் உங்களை நியமித்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் விசுவாசத்தோடு பணி செய்வது அவசியம். எந்த ஒரு சகோதரனும் ஊழியத்தின் அழைப்பில் உறுதியாக இல்லை என்றால் அல்லது உறுதியானது வரும் வரை காத்திருப்பது அவசியம். தன்னுடைய வாழ்க்கையில் மற்றுமாக தேவனுடைய பெயரில் தன்னை அர்ப்பணித்து வாழும்படியாக அவருடைய வழிநடத்துதல் அவருடைய சித்தத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய காலத்துக்கும் நேரத்துக்கும் சில வேளைகளில் காத்திருக்க வேண்டிய வேலைகள் இருக்கலாம். அப்பொழுது காத்திருப்போம். கர்த்தர் ஏற்ற வழியில் ஏற்ற விதத்தில் அவருடைய பணியை செய்யும்படியாக நம்மை அழைத்து தெரிந்து நியமித்து செயல்படுவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை.